எல்லோருக்கும் வணக்கம். லேர்ன் மெக்கானிக்கல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சில பேருக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரமாட்டேங்குது, அதனால பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஒரு ஃபிளைட் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கும் போது அதன் மீது எல்லா திசைகள்ல இருந்தும் அது மேல ஃபோர்ஸ் செயல்படும். மூன்று ஆக்சிஸ்ல இருந்தும் அது மேல ஃபோர்ஸ் செயல்படும். காம்பனன்ட்னு வரும்போது நமக்கு இந்த ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது தேவைப்படுது. ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பல்க் மாடுலஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ரெண்டு கான்செப்டை பார்க்கலாம், ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு வால்யூமை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த வால்யூம்ல இருந்து மூணு ஆக்சிஸ் வழியாக மூணு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ், அதாவது மூணு ஆக்சிஸ்லயுமே ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா, இந்த காரணத்தினால இதை நம்ம ட்ரை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலயே ஒரு ஸ்பெஷல் டைப் தான் நமக்கு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னா, ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ் ஒரு பிளேனுக்கு நார்மலா மூணு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மூணு பிளேன்லயும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப கடலுக்குள்ள போகிற நீர்மூழ்கி கப்பல்கள்ல நம்ம இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் பார்க்கலாம். ஒரு நீர்மூழ்கி கப்பலை சுத்தி எல்லா விதங்கள்லயும் அது மேல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், அது ஒரு கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ். எனவே இதை வந்து நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். பல்க் மாடுலஸ்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு இ பை 3 இன்டு 1 மைனஸ் 2 நியூ. நியூ அப்படின்னா பாய்சான் ரேஷியோ, இ அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஒரு ராடுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கண்டுபிடிக்கும், இங்க நம்ம ஒரு வால்யூமுக்கு கண்டுபிடிக்கிறோம். இந்த வால்யூம்ல ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ஒரு பந்தம் அப்படிங்கறதா இந்த பல்க் மாடுலஸ். எனவே பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அந்த வால்யூம்ல ஏற்படுற அந்த ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன். எனவே பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் வால்யூம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதுதான் நம்ம பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.